ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவியார் கிருஷ்ணன் குக்கிங் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் காலிஃப்ளவர் 65 இல்லைனா கோபி 65 வாங்க, அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோவுக்கு போகலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தேவையான உப்பு போட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா சூடாக்குங்க. சூடாக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை அதில் போடலாம். காலிஃப்ளவர் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கோங்க, ரொம்ப சின்னதாக கட் பண்ணாதீங்க. அது ஒரு நிமிஷம் அடுப்புலையே அப்படியே இருக்கட்டும், நல்லா சூடானதும் அதில் உள்ள பூச்சியெல்லாம் போயிடும். அப்போ தான் அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி இதை எடுத்துக்கலாம். பூச்சியெல்லாம் போகிறதுக்காக தான் இந்த சுடுதண்ணியில் போட்டு எடுக்கிறோம் காலிஃப்ளவரை. அது மாதிரி போட்டு எடுத்தாச்சு. எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. தண்ணி இல்லாமல் பாருங்கள், அழகாக இருக்குது. ரெடி எடுத்தேன். இப்போ மசாலா ரெடி பண்ணலாம். நான் மொத்தமாக இந்த கோபி 65 வந்து மசாலா ரெடி பண்ணி வைக்க போகிறேன். அதுக்கு ஒரு கப் மைதா மாவு, ஒரு கப் மைதா மாவு எடுத்தால், நான் மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், அரை கப் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் கரம் மசாலா 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது மொறுமொறுன்னு இருக்கிறதுக்காக அரிசி மாவும் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இது 1 கப்பு மைதா மாவுக்கு 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க, சரியா? அதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து மிக்சியில் போட்டு மசாலா ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போ வேணால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி நான் ஜாரில் போடுறேன், எல்லாத்தையும் போட்டுட்டேன். மிளகாய்த்தூள் வந்து நீங்கள் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூளோ 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் போட்டிங்கன்னா கொஞ்சம் கலராக இருக்கும். என்கிட்ட காஷ்மீர் மிளகாய்த்தூள் இல்லை, அதனால் நான் 2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். மிளகாய் உங்களுக்கு தேவை, இன்னும் காரம் வேணும்னா 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நான் கருவேப்பிலை கூட அதிலே போட்டுட்டேன். நல்லா வடிகட்டி இருந்தால் கருவேப்பிலை தான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி இது மாதிரி பொடியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை வந்து ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் ஒரு பாத்திரத்தில் டப்பாவில் போட்டு டைட்டாக மூடி, வெளியில் வச்சுருந்தாலும் ஒரு 10-15 நாள் வரும், ரொம்ப நாள் வேணால் 1 மாதம் ஃப்ரிட்ஜில் வச்சும் யூஸ் பண்ணலாம். நம்ம எப்போ தேவையோ அப்போ மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் அது மாதிரி போட்டு வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து இப்போ காலிஃப்ளவரில் அந்த மசாலாலேருந்து எடுத்து 7-8 ஸ்பூன் போடலாம். ஃபஸ்ட்டு 1-5 ஸ்பூன் போட்டு பாருங்கள். 5-6 பத்தலை, அதில் ஒரு மசாலாவே ஒட்டலைன்னா இன்னும் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். தண்ணி ரொம்ப இல்லாமல் இருந்ததுன்னா லைட்டாக தெளிச்சுக்கோங்க. இது அப்படி இல்லைன்னா நம்ம மசாலாவை தனியாக ஒரு பவுலில் கலக்கி வச்சுட்டு, நம்ம பஜ்ஜியெல்லாம் போடுவோம் இல்லையா, அது மாதிரி கலக்கி வச்சுட்டு அதில் கூட அந்த காலிஃப்ளவரை ஒவ்வொன்றா எடுத்து முக்கி முக்கி எடுத்து அண்டையில் போடலாம். அது மாதிரியும் செய்யலாம். நான் வந்து இப்போ இதிலையே இப்படியே செய்கிறேன், தண்ணியில் முக்காமல். அது கொஞ்சம் லாஸ்ட்டில் வேஸ்ட் ஆகும், கொஞ்சம் பவுட்ரு, அதுக்காக இப்படியே செஞ்சால் வேஸ்ட் ஆகாது. இது அரிசி போடுறதால நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், சூடாக சாப்பிட்டா சூப்பராக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். முடிஞ்ச அளவு கொஞ்சம் பெருசாக போடுங்க, ரொம்ப சின்ன சின்னதாக போடாமல் பாருங்கள். நல்லா பிசைஞ்சிட்டேன். உப்பெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா இந்த டைமில் எல்லாம் போட்டுக்கணும். மிளகாய்த்தூள் பத்தலைனாலும் போட்டுக்கலாம். இப்போ வானல் வந்து அடுப்பில் வச்சு நல்லா சூடாகிடுச்சு, அதில் ஒவ்வொன்றா எடுத்து போட்டுடலாம். இது வந்து இந்த கடலை மாவுலாம் பிடிக்காதவங்க இந்த மெத்தடில் செய்யலாம். எங்கள் வீட்டில் எங்கள் ப்ரதர்க்குலாம் கடலை மாவு ஒத்துக்காது, அதனால் நான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறேன். மைதா மாவு போட்டு அப்படி இல்லைன்னா நீங்கள் கோபி 65 வந்து கடலை மாவும் அரிசி மாவும் மிக்ஸ் பண்ணி செய்யலாம். அது மாதிரி செய்யலாம். மைதாவுக்கு பதிலாக கடலை மாவு எடுத்துக்கோங்க. எடுத்து அரிசி மாவு மிக்ஸ் பண்ணியும் செய்யலாம் இதே மெத்தடில். இது போடனே நல்ல மசாலாலாம் உதிரவே உதிராது. 1-2 நிமிஷம் கழித்து அப்படியே திருப்பி விட்டுடலாம். ஒன்றுமே கொட்டாமல் அழகாக வந்துடும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. டீயோடலாம் நைட்டு ஈவினிங் சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். கரம் மசாலாலாம் ஸ்மெல் இருக்குல்ல, அதனால் பாருங்கள் கரெக்டாக வந்து வந்துடுச்சு. இப்போ கிறிஸ்பியாக இருக்குது. நான் ஒரு இதில் எடுத்து மாற்றிக்கிறேன். நீங்கள் இதே காஷ்மீர் சில்லி போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கலராக இருக்கும். நான் அது போடலை, அதான் பிரச்சனை, கொஞ்சம் கம்மியாக இருக்கு கலரு. மிளகாயும் நான் 2-2 ஸ்பூன் தான் போட்டேன் பாருங்கள். ஒரு மசாலாவே உதிரவே இல்லை பாருங்கள், வெறும் எண்ணெய் தான் இருக்குது. க்ளீனாக திருப்பி அது மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். ஒன்றும் போடலாம். கையில் மொத்தமாக எடுத்து இப்படி இப்படி ஒன்றா எடுத்து விடுங்க, உதிரியாக அப்படியும் போடலாம். ஃபஸ்ட் டைம் போகிறப்ப கொஞ்சம் லேட் ஆகும், செகண்ட் டைம் அந்த நல்லா சூடாக ஹீட் ஆகிடுச்சு இல்லையா, என்ன கிரகம்னு வந்துடும். செமையாக வந்திருக்கு, சும்மாவே சாப்பிடலாம். எல்லாத்தையும் எடுத்துடலாம்.
அருமையாக இருக்குது. காலிஃப்ளவர் 65 சொல்லலாம், கோபி 65 சொல்லுவாங்க, சில பேர் காலிஃப்ளவர் ஃப்ரை மட்டும் சொல்லுவாங்க, சில பேர் காலிஃப்ளவர் பக்கோடான்னு சொல்லுவாங்க, என்னென்னவோ நேம் இருக்குது. ஆனால் எல்லாம் ஒரே மெத்தடு தான். அவ்வளோதான், எல்லாத்தையும் எடுத்துகிட்டேன். சுவையான காலிஃப்ளவர் 65 ரெடி ஆகிடுச்சு. இதையும் நீங்கள் செஞ்சு பார்த்து கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் இப்படி தான் செய்வீங்களான்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். என்னுடைய சேனலில் நிறைய கேரளா டிஷ்ஷஸ் செஞ்சுருக்கேன், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வேணும்னா தேவியா கிருஷ்ணன் குக்கிங் சேனல் போட்டிங்கன்னா வரும், அதில் போய் பாருங்கள். காலிஃப்ளவர்லேயும் குருமா பண்ணியிருக்கேன், பொரியலும் பண்ணியிருக்கேன், அது என்னுடைய சேனலில் இருக்கும். அடுத்து வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது தேவியா கிருஷ்ணன் குக்கிங் சேனல்.